பல வசனங்கள் மறக்கவே முடியாது. இப்போ சொன்னாலும் அந்த சிரிப்பு வரும். ஸோ அவரை பார்த்தாலே சிரிப்பு வரும். அப்படி ஒரு அருமையான ஒரு மனிதர், எல்லோரும் சிரிக்க வச்சவரை, அவ்வளோ நாலேஜ் உள்ள ஒருத்தர். அவர்கிட்ட நான் சமீபத்தில்தான் வந்து பேச ஆரம்பித்தேன். பர்த்டே கரெக்டாக விஷ் பண்ணுவார். உலக சினிமா பற்றி அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருக்காரு. அண்டு கமல் சார் சொல்லியிருந்த மாதிரி ஒரு சின்ன கேரக்டர் ஒரு நிமிஷம் வந்துட்டு போயிருந்தால் கூட நம்மளால் அந்த கதாபாத்திரத்தை மறக்க முடியாத மாதிரி செஞ்சிருவார். நம்ம ஊர் ஆள் அப்படின்னு அழகாக சொல்லக்கூடிய எல்லா குணாதிசயமும் அவர்கிட்ட இருக்கும். அருமையான ஒரு நடிகர். இப்போ கூட அவர் தூங்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது, எந்த சலனமே இல்லாமல் இருக்கு. யார் மேலேயும் எந்த மேலே ஒரு வலு ஏற்படுத்தாமல் போயிருக்கிற ஒரு மனிதர் ஆத்மா சாந்தி அடைவன். ஒரு பள்ளி காலத்துலேருந்தே எல்லாம் குடும்ப நண்பர்கள், அப்பாவோட அவங்க அப்பாவும் எங்கள் அப்பாவும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். சிவாஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நான் இங்கே கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவன் இடத்தில் அவன் சொல்ல வேணும், சின்ன பையன்தான், அவனிடத்தில் யார் இருந்தாலும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அவங்களுடைய இறுதி காலம் வந்திருக்கும். எதா இருந்தாலும் அப்படியே அவனை வந்து அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்காமல் அதை ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிட்ட ஒரு கேரக்டர். ஒரு தடவை சொன்னான், அது மாதிரி ஷூட்டிங்கில் திடீர்னு மயக்கமாட்டு விழுந்துட்டேன், கண்ணு திறந்து பார்த்தா கமல்ஹாசன் நிற்கிறாரு. அப்படியே பார்க்குறப்ப கமல் வந்து சொன்னார், இந்த மாதிரி நீ கவலைப்படாதரா, நான் இருக்கேன் எல்லாத்துக்கும் அப்படின்னாரு. அந்த ஹாஸ்பிட்டல் செலவுலேருந்து அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும், நான் சொல்கிறது வந்து ஒரு 1.5 மாதம் முன்னாடி என்கிட்ட பேசும்போது சொன்னேன், அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எனக்கு மாதம் மாதம் கமல் சார் ஆஃபீஸ்லேருந்து மருந்து வாங்கி அனுப்பிடுவாங்க, நான் எங்கேயுமே போனதில்லை, மருந்து முதற்கொண்டு அங்கேயே வாங்கி அனுப்பிடுறாங்க அப்படின்னு ஒரு பேசியிருந்தான். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஒரு நாள் கண் அவனுக்கு வந்து சகப்பாயி அப்படியே ஒரு 10 நாள் அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் போய் டாக்டரை போய் பார்த்துட்டு வந்தபோது கண்ணில் ஏதோ ப்ராப்ளம்னு அவனுக்கு ட்ரீட் பண்ணாங்க. அப்போ சொல்கிறான், அதை கூட அவன் சீரியஸாக எடுத்துக்காமல், அண்ணே அந்த கண் பிரச்சனை என்ன, டாக்டர் சொன்னார் நீ வந்து ஒரு 10 நாள் கழித்து வந்திருந்தீனாக்கா அவனுக்கு கண் பார்வை போயிருக்குனாரு, கமல் ராஜபார்வை 2 கூட எடுத்துருப்பார் என்ன வச்சு அப்படி. அதையும் ஒரு காமெடியாகவே சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். ரொம்ப நல்ல மனிதன், யாருக்கும் தீங்கு இழைக்காத மனிதன். அவர் வந்து அவருடைய மரணங்கிறது எங்களுக்குமே பெரிய இழப்பு, ஏன்னா சிறு வயதுலேருந்து ஒன்றா பழகினவங்க. என்னுடைய இன்னொரு பாதியான பாரதியின் தம்பி சிவாஜி சின்னமுத்து. எனக்கு பாரதிக்கு முன்னாடியே சிவாஜியை தெரியும், ஏன்னா நாங்களாம் ஸ்கூலில், என்னை விட ஒரு 1 இயர் ஜூனியர் அவர், அவ்வளோதான். பட் எல்லோரும் ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம். அன்னையிலேருந்து எனக்கு சிவாஜியை நல்லா தெரியும், ரொம்ப இனிமையாக பழகக்கூடியவர். ரெண்டாவது என் படத்தில் எல்லாத்துலேயும் பன்னீர் புஷ்பங்கள்லேருந்து ஒரு 5-6 படத்துக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தார். அதுக்கப்புறம் சந்திரமுகி படத்துக்கு வந்து என் கூட ஃபுல்லாக ஒர்க் பண்ணார். அவர் ஒரு ப்ரொடக்ஷன் சைட்லேயும் சரி, என் சைட்லேயும் சரி, எல்லா சைட்லேயும் அவர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். இப்போ சந்திரமுகி 2 கூட அவருடைய பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த படத்துக்கு பிறகு சந்திரமுகி 2 ரிலீஸ் ஆனால் சிவாஜியை வந்து எல்லாருமே ரொம்ப பாராட்டுவாங்க, அவரை தனியாக கூப்பிடுவாங்க, அவர் ரொம்ப புகழ்வாங்கன்ற சந்தோஷத்தில் நான் இருந்தேன். அவரை வந்து ஒரு வித்தியாசமான பேர்லலாம் கூப்பிடுவாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் இருந்தேன் நான். ஆனால் அதெல்லாம் இப்போ வந்து அவரால் கேட்க முடியாதுன்னு நினைக்கும் பொழுது ரொம்ப வேதனையாக இருக்குது. அவருடைய மரணம் வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது, ஏன்னா அவருக்கு 2 தடவை ஹார்ட் ப்ராப்ளம் வந்திருந்தாலும் என் படத்தில் இப்போ சமீபத்தில் நடிக்கும்போது அவருக்கு வந்து எந்த விதமான ஒரு பேஷண்ட் மாதிரி எதுவுமே ஒரு நோயாளி மாதிரி அவர் வந்து என்றைக்குமே நான் பார்த்ததில்லை. ரொம்ப உரிமையோடு என்கிட்ட பழகுவார். என் கூட பிறந்த தம்பி தான் அவர். அதை மாதிரி தான் எங்கள் வீட்டில் எங்கள் குடும்பத்தில் எல்லா நிகழ்ச்சியிலையும் சிவாஜியை பார்க்காம இருக்க முடியாது. அப்படிப்பட்ட எங்கள் குடும்ப ஒரு சகோதரரை நாங்கள் இழந்தது எங்களுக்கெல்லாம் ரொம்ப வேதனையாக இருக்குது. என்னுடைய சந்திரமுகி டீம் சார்பாகவும், என்னுடைய இயக்குநர்கள் டீம் சார்பாகவும் என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை அவருடைய குடும்பத்துக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். காந்தி அண்ணன், பாரதி, சிவாஜி இவங்க 3 பேரும், எங்கள் வீட்டில் 3 பிரதர்ஸ், இவங்க வீட்டில் 3 பிரதர்ஸ், எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் எல்லோரும் பழகணும், அந்த மாதிரி தான் எல்லோரும் இருந்தோம். ஆகவே எனக்கு வேறு அதுக்கு மேலே எதுவும் சொல்ல தெரியல. அவங்க குடும்பத்துக்கு தைரியம் கொடுக்கணும் இறைவன், அவரை சார்ந்த எல்லா நண்பர்களுக்கும் தைரியத்தை கொடுக்கணும். நன்றி. சிவாஜி சார் ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான விஷயம் அவர், ஏன்னா ஒரு நல்ல ஒரு நண்பர், மீண்டும் ஒரு காதல் கல்வி கிட்டின்னு ஒரு கேரக்டர் பண்ணார். அப்போலேருந்து நான் அவருடைய ஃபேன் மாதிரி ஆகிட்டேன். ரொம்ப அடிக்கடி பேசுவோம். முக்கியமாக நாங்கள் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் எல்லா வருஷம் சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நாங்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு மதியம் சாப்பிட்டு சந்தோஷமாக பழகுவோம், நல்ல விஷயங்கள் பேசுவார். இதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு 3 நாள் முன்னாடி தான் எனக்கு ஃபோன் பண்ண ஒரு நம்பர் ஒன்று கேட்டிருந்தேன், என்னென்னா பிஆர்ஓடா அப்படின்னு ஸ்கெண்டில் பண்ணி பேசியிருந்தேன். இல்லைப்பா, அப்புறம் நிறைய வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவேன், ஏன்டா அப்படி அனுப்பிச்சுட்டுருக்கேன் அப்படின்னு.
வச்சுக்கப்பா இல்லைனா ஆயிடுச்சு. அது மாதிரி ரொம்ப ரொம்ப அன்பாக பழகுவார், ரொம்ப சந்தோஷமாக பேசுவார். இது ஒன்றும் புரியல எனக்கு. மூணு நாள் முன்னாடி தான் பேசுனேன் நான். திடீர்னு பார்த்தா நேற்று நியூஸ் வருது இது மாதிரி காலமாட்டாங்க. சமீப காலமாக நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் நிறைய பேர் இழப்பு வந்து நமக்கு மாபெரும் இழப்பாக இருக்குது. நீங்களே பார்த்தீங்களா, சித்திரலாம் விவேக் மனோபாலா மணிகாட் சக்கரவர்த்தி மயில்சாமி எல்லாருமே ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்கும் லைஃபே. இன்னமும் கடவுள் வந்து கொஞ்சம் காலம் திரையுலகத்தை காப்பாற்ற நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நெருங்கியவர்களாக இறந்து போகிறாங்க. இன்னும் அவரெல்லாம் சாகிற வயசே கிடையாது, ரொம்ப இளமையான வயசு தான், ஒன்றும் பெரிய வயசு கிடையாது. நல்லா ஆரோக்கியமாக இருந்தார், எப்படி போச்சுனா நிச்சயமாக அவர் குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த அன்னதாவல் தெரிவிச்சுக்கிறேன். ஆன்ம சாந்தி வேற வேண்டிய நன்றி. அருமை நண்பர் ஆர் எஸ் சிவாஜி அவர்கள் மறைவு மிகவும் வருத்தத்திற்குரியது. இளம் வயதிலேயே உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அவர் மறைந்து விட்டார். அவரது சகோதரர் திரு காந்திராஜ் அவர்களும் அவரது மற்றொரு சகோதரர் திரு சந்தான பாரதி அவர்களும் திரு சிவாஜி அவர்களும் கவியரசர் கண்ணதாசன் குடும்பத்திற்கு ஏறத்தாழ 50-55 வருடங்களாக தெரிந்தவர்கள். நாங்கள் ஒன்றாகவே கல்லூரியில் படித்த காலங்கள் உண்டு. சிவாஜி சின்னம்புத்து என்ற பெயர் ஆர் எஸ் சிவாஜிக்கு. அவருக்கான மருத்துவ செலவுகள் அனைத்தையும் எங்கள் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் திரு கமல்ஹாசன் அவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இதை பற்றியே திரு ஆர் எஸ் சிவாஜி அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். இன்று ஆர் எஸ் சிவாஜி அவர்களுடைய சகோதரர் திரு சந்தான பாரதி அவர்கள் கமல் சார் அவர்களுடைய குடும்ப நண்பர். மற்றொன்று, திரு சிவாஜி அவர்களுக்கான மருத்துவ செலவுகள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அவருக்கான மாற்று இருதய சிகிச்சை செலவையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று திரு கமல்ஹாசன் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். ஆனால் சிவாஜி அவர்களின் உடல்நிலை அதற்கான இடத்தில் இல்லை என்கின்ற காரணத்தினால் அது தள்ளி போய்விட்டது. இன்று மக்கள் நீதி மய்யம் கட்சியின் சார்பிலும் தலைவர் திரு கமல்ஹாசன் அவர்களின் சார்பிலும் நாங்கள் அனைவரும் இங்கே வந்திருந்து திரு ஆர் எஸ் சிவாஜி அவர்களுக்கான மரியாதையை செலுத்தி அவரது ஆன்மா சாந்தியடைய வேண்டுகிறோம். வணக்கம்.